பனியன் மற்றும் உள்ளாடைகள் தயாரிப்பதற்கு தேவையான முக்கியமான மூலப்பொருள் பஞ்சுதான். பஞ்சு கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள குடோனில் மின் விளக்குகள் மற்றும் மின்சாதன பொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. எளிதில் தீப்பிடிக்கும் பொருள் என்பதால் இந்த பாதுகாப்பு முறை கையாளப்படுகிறது. மூலப்பொருட்களின் மாதிரிகளை சோதனை கூடத்தில் வைத்து சோதித்து பார்க்கிறார்கள். இங்கு பஞ்சின் நீளம், நிறம், ஈரப்பதம், மிருதுவான தன்மை, வலிமை உள்ளிட்ட சில சோதனைகள் செய்யப்படுகின்றன. குடோனில் இருக்கும் பஞ்சு கட்டுகள் ப்ளோரூம் எனும் அறைக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. பருத்தியில் இருந்து பெறப்படும் பஞ்சில் ஏராளமான கழிவுகள் கலந்திருக்கும். இந்த கழிவுகளை பிரிக்கும் வேலைதான் இந்த பிரிவில் நடைபெறுகிறது. அவற்றை தரையில் அடுக்கி ஒரு நீண்ட பஞ்சு மத்தை போன்று மாற்றுகின்றனர். பஞ்சுகளின் மீது மெதுவாக பயணம் செய்யும் பேல் பிளக்கர் எனும் இயந்திரம் பஞ்சினை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுள் எடுத்துக் கொள்கிறது. தன்னுள் எடுத்துக்கொண்ட கழிவுகள் கலந்த பஞ்சினை ஏரோடக் எனும் இயந்திரத்திற்கு அனுப்பி வைக்கிறது. இந்த பஞ்சோடு கலந்து வரும் கல், மரக்கட்டைகள், பருத்தி கொட்டைகள் போன்ற கழிவுகள் பிரிக்கப்படுகின்றன. ஹெவி பார்ட்டிகிள்ஸ் நீக்கப்பட்ட பஞ்சு இப்போது மெட்ரல் டிடெக்டர் எனும் பகுதியின் வழியாகத்தான் பயணம் செய்ய வேண்டும். பஞ்சோடு கலந்து வரும் சிறு சிறு இரும்பு துகள்களை பிரித்து வெளியேற்றுவதுதான் இந்த மெட்ரல் டிடெக்டரின் வேலை. மெட்ரல் டிடெக்டரை கடந்து வரும் பஞ்சு அடுத்த கட்டமாக சிசிடி எனும் இயந்திரத்தில் வந்துவிடுகிறது. இந்த இயந்திரம் பஞ்சில் உள்ள சணல் கயிறு துண்டுகள், அழுக்கு பஞ்சு உட்பட சில கழிவுகளை பிரிக்கும் வேலையை செய்கிறது. நூலாக மாற தேவையான பஞ்சு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரிவில் இத்தனை ஆயத்த வேலைகள் நடைபெறுகின்றன. சுத்தம் செய்யப்பட்ட பஞ்சு இப்போது கார்டிங் பிரிவிற்கு செல்கிறது. பஞ்சை நூலாக மாற்றும் ஆரம்ப கட்ட பணிகள் இங்குதான் தொடங்குகின்றன. இயந்திரத்தின் மூலம் பஞ்சில் உள்ள இழைகள் பொறிக்கப்பட்டு பின்பு அவை ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மிகவும் மெல்லிய இழைகள் ஒன்று சேரும் காட்சி அழகான காட்சிதான். இழைகள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஸ்லேவராக மாற்றப்படுகின்றன. இயந்திரத்திலிருந்து வெளிவரும் ஸ்லேவர் இப்போது ஸ்லேவர் கேனில் சேகரமாகிறது. ஒரு ஸ்லேவர் கேனில் மொத்தம் 5000 மீட்டர் கொள்ளளவு கொண்ட ஸ்லேவர் சேகரமாகிறது. வட்ட வடிவில் கேனில் சேகரமாகும் ஸ்லேவரை பார்க்கும் போது ஒரு மெகா சைஸ் சுத்து முறுக்குதான் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த ஸ்லேவர் அனைத்தும் ப்ரீ டிராயிங் பிரிவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. 8 கேன்களில் இருக்கும் ஸ்லேவர்கள் ஒரே நேரத்தில் இங்குள்ள இயந்திரத்தில் செலுத்தப்படுகிறது. இழைகள் அனைத்து மெதுவாக பயணித்து இழுவை பகுதிக்கு செல்கிறது. இழுவை பகுதியில் இழைகளின் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு இழைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இழைகள் வலிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 8 ஸ்லேவர்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அதாவது 40,000 மீட்டர் அளவுள்ள இழைகளை ஒருங்கிணைத்து 5,000 மீட்டர் அளவுள்ள இழைகளாக மாற்றுகின்றன. இவ்வாறு பெறப்படும் ஸ்லேவர் கேன்கள் லேப் ஃபார்மர் எனும் பிரிவில் வைக்கப்படுகின்றன. இழைகள் மேலும் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக 22 கேன்களில் உள்ள ஸ்லேவர்கள் ஒரே நேரத்தில் இயந்திரத்தில் உள்ள இழுவை மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மெலிதாக்கப்பட்ட ஸ்லேவர் ஒரு உருளையில் சுற்றி எடுக்கப்படுகிறது. இந்த உருளை பஞ்சு அடுத்ததாக கோம்பர் இயந்திரத்திற்கு செல்கிறது. உருளையில் வரும் பஞ்சின் இழைகள் இங்கு பிரிக்கப்படுகின்றன. மேலும் இழைகளில் உள்ள தரமில்லாத இழைகள் அதாவது ஷார்ட் ஃபைபரை பிரித்தெடுக்கும் பணி இங்கு நடைபெறுகிறது. இந்த கழிவு பஞ்சு தனியே வெளியேற்றப்படுகிறது. இப்பொழுது 8 உருளையின் ஸ்லைவர்கள் மீண்டும் ஒரு கேனாக மாற்றப்படுகிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஸ்லேவர் RSP எனும் பிரிவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த RSP இயந்திரத்தில் தான் இழைகளின் குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. ஆட்டோ லெவலர் எனும் பகுதியில் இழைகள் செல்லும் போது குறைகள் ஏதும் இல்லாத ஒழுங்குபடுத்தப்பட்ட இழைகள் வெளியே வருகின்றன. ஒழுங்குபடுத்தப்பட்ட ஸ்லேவர்கள் அனைத்தும் சிம்ப்ளெக்ஸ் எனும் பிரிவிற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. ஸ்லேவர்களின் தடிமனை படிப்படியாக குறைக்கும் வேலைதான் இந்த பிரிவின் முக்கிய பணியாகும். ஸ்லேவரில் உள்ள இழைகள் இழுவை பகுதியின் வழியாக வரும்போது அவை நன்றாக முறுக்கப்படுகின்றன. டிராவலர் கிளீனர் எனும் இயந்திரம் தூசிகளை அகற்றும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. சுமார் 800க்கும் மேற்பட்ட பாபின்கள் ஒரே நேரத்தில் வேகமாக சுற்றும் காட்சி
பார்ப்பதற்கு இனிமையான காட்சிதான். முறுக்கப்பட்ட இழைகள் வேகமாக சுற்றி கொண்டிருக்கும் பாபின் என்ற உருளையின் மீது சேகரமாகிறது. இந்த பாபின்கள் அனைத்தும் ஸ்பின்னிங் பிரிவருக்கு செல்கின்றன. ஸ்பின்னிங் பிரிவில் தான் இதுவரை நீண்ட தூரம் பயணம் செய்த பஞ்சு நூலாக மாறுகிறது. பாபினில் ஏற்றப்பட்ட முறுக்கு இழைகள் இழுவை பகுதியில் உள்ள ரோலர்கள் மூலம் அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு நூலாக மாற்றப்படுகிறது. நூலாக மாறிய பிறகு இவை ஸ்பின்னிங் எம்டிஸ் என்ற சிறிய கோண்களில் சேகரிக்கப்படுகிறது. இந்த நூல்கள் தான் ஆடைகள் செய்வதற்கு தேவையான இறுதி நூலாகும். இந்த நூலின் தடிமன் 0.18 மில்லிமீட்டர் ஆகும்.